என்றென்றும் ராஜா. மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய பிரஷர் சார், ரொம்ப நேரம் ஆச்சு உங்க குரல்ல ஒரு பாடல் கேட்கணும். விரல் தொடுமோ என்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் என் தேகந்தா, என் நாளும் உன்பானம் நான் என் தேவா. கண்மலர் மூடிடையில் தவித்தேன், என் விரல் நகங்கள் தினம் இழந்தேன். தாலாட்டு பாடாமல் தூங்காது என் பிள்ளை, நான் தே செவ்வந்தி பூவிரே ஒரு நாள் பார்த்து
நான் முதல்லயே கேட்டேன், நான் இந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணிடானார். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இல்லையா, அதனால சொன்னேன். நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது மூணு நோட்லயே ஒரு மேஜிக் நடந்தது. மூணு நோட்லயே இந்த வாட்டி என்ன சார் மேஜிக்? கண்டிப்பா பண்ணணும்ன்றீங்க. தாரே தாரே உன்னை தொட்டு என்னை தொட்டு உள்ளந்தொட்டு போகுந்தென்றால் என்ன சொல்லி போன அம்மா, உன்னை தொட்டு என்னை தொட்டு பூந்தொட்டு போகுந்தென்றால் என்னை தொட்டு போகுந்தன் அம்மா. நான் சொல்லித்தரேன், கற்றுக்கிட்டு அப்புறமா பாடு. நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியாது இல்லையா? சாசாதான் ரெண்டு நோட்டு தான் நம்ம கொடுத்துருக்காரு அவரு, அதை தவிர வேறு எதுவும் தொடக்கூடாது. உன்னை தொட்டு என்னை தொட்டு உள்ளந்தொட்டு போகுங்கள் என்ன சொல்லி போகும் கண்ணம்மா, உன்னை தொட்டு என்னை தொட்டு உள்ளந்தொட்டு போகும்போது என்னை தொட்டது கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. உன்னை தொட்டு என்னை தொட்டு உள்ளந்தொட்டு போகும் என்று என்னை சொல்லி போன கண்ணம்மா, உன்னை தொட்டு என்னை தொட்டு உள்ளந்தொட்டு போகும் போது காதல் சொல்லி போகும் கண்ணம்மா. ஒருமா பிரகாஷ் ராஜ், ஏற்கனவே நான் ரெண்டு நோட்ல சாங் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா கூஜா தூக்காது வேறு எங்கும் கூஜா, அது ரெண்டு நோட்டு தான். நீ போற போக்க பார்த்தா ஒரு நோட்டில் கேட்பீங்க, அதுலேயும் பண்ணிட்டேன். வா வா பக்கம் வா பக்கம் வர பக்கம் வா 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 பக்கம் வா பக்கம் வர வெக்கம் வா. போருமா? ஏற்கனவே கேட்ட பாடல்களை எல்லாம் ஒரு கலவை சாதமாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அண்ணா கீழடி கண்மணி பாடகன் சங்கதி, நீதை கேட்பதா நெஞ்சிலோர் நிம்மதி. உனக்கென நான் கூற கீழடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோர் நிம்மதி. என்னாலும் தானே தேன் விருந்தாவது, பிறர்க்காக நான் பாடும் திரை பாடல்தான். இந்நாளில் தானே நான் இசைத்தேனம்மா, எனக்காக நான் பாடும் முதல் பாடல்தான். காணல் நீரா தீராததாகம், கங்கை நீரா தீர்ந்ததடி, நான் போட்ட பூமாலை மனம் சேர்க்கவில்லை, நீதானே எனக்காக மடல் பூத்த முல்லை. கீழடி
கண்மணி பாடகன் சங்கரி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோர் நிம்மதி. பூங்காற்று புதிதானது, புதுவாழ்வு சதிராடுது, இரண்டு உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும். பூங்காற்று புதிதானது, புதுவாழ்வு சதிராடுது, வருகின்ற காற்று சிறு பிள்ளையாகும், வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும், மரகத கிள்ளை மொழி பேசும். பூவானில் பொன்மேகமும் உன் போல நாளெல்லாம் விளையாடும். பூங்காற்று புதிதானது, புதுவாழ்வு சதிராடுது, கடல் அலையில் தாழும் பல ஜதிகள் தோன்றும், நினைவினில் ஒரு ராகம் நிதம் பலவித பாவம், ஓராயிரம் பாவம் ஏற்றுதே நீயும் கெடுதே ராகமும் பாடுதே, மனதினிலே கனவுகளே வருகிறதே தினம் தினம், யார் தூரிகை தந்த ஓவியம், யார் சிந்தனை செய்த காவியம், யார் தூரிகை தந்த ஓவியம், யார் சிந்தனை செய்த காவியம். இளையராஜா சார் இசை, மணிரத்னம் டைரக்ஷன். இங்க ரஜினி, அங்க மம்முட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டோம். ரெண்டே வார்த்தை ராஜா சார், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி குறைந்த காலத்துல உங்களை ரொம்ப நெருங்கி நான் பார்த்தேன், நிறைய அனுபவங்கள் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. இந்த மேடையில் நிறைய பேச்சு இருக்கக்கூடாது, பாடல்கள் இருக்கும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால மேடையில் யாரும் ஏத்த வேணாம்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாடல்களை கொடுத்தோம். பட் ஏன் உங்களை பார்த்தால வணங்கணும்னு தோணுது, உங்களை பார்த்தால மதிக்கணும்னு தோணுன்னு ஒரு சின்ன கதை எனக்கு மனசில் வருது. நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற வெங்கடேஸ்வர சுவாமியும் அந்த கர்ப்பகுடிக்கு போகிற அந்த படிக்கட்டா ரெண்டு கல்லும் ஒரே பெரிய மலையில் கல்லாக கடந்ததான். வெங்கடாச்சலபதி 3 மணிக்கு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு கேட்டுச்சான், ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே மலையில் இருந்தோம், உன்னை மட்டும் வணங்குறாங்க கும்பிடுறாங்க, என்னை மட்டும் மிதிக்கிறாங்க ஏன்? அதுக்கு அந்த சிலையை சொல்லிச்சான், அந்த கடவுள் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, இந்த மூக்கை செதுக்கிறதுக்கு 1000 அடி, கண்ணை செதுக்கிறதுக்கு 1000 அடி, இந்த உதட்டை செதுக்கிறதுக்கு 1000 அடி, இப்படி எல்லாம் தாங்கிட்டு நான் மூர்த்தியானேன், நீ 2 அடிக்கு படிக்கட்டாயிட்டேன்னு. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்களுடைய பேசும்போது நான் கற்றுக்கிட்டது அதுதான். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஜெயா டிவி, தேங்க்யூ டு யூ. இந்த நிகழ்ச்சியை தயார் பண்ணுறதுக்காக இந்த எங்களுக்கு கொடுத்த நேரம் வந்து ரொம்ப கம்மி, அதாவது இந்த ப்ரிப்ரேஷன் வந்து நோட்ஸ் எடுத்து அது ஒவ்வொருத்தருக்கும் காப்பி பண்ணி அது ரொம்ப கஷ்டப்பட்டது ஜூடி. எல்லாம்
எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக வந்து எல்லா ரிஹர்சல்ஸுக்கும் அவங்க எல்லா ரெக்கார்டிங்ஸும் விட்டு வந்தாங்க. அதாவது அவங்களுடைய ஏர்னிங்ஸை விட்டுட்டு இந்த ரிஹர்சலுக்கு வந்து அட்டன் பண்ணாங்க. நாங்கள் வாசித்த பாட்டை, நாங்கள் வாசித்த ரெக்கார்ட் பண்ண சாங்ஸை 5 hours இல்லை, 6 hours இல்லை, 7 hours இல்லை, நம்பர் ஆஃப் டேஸ் போயிட்டே இருக்கு. அது பெர்ஃபெக்ஷன் வர்றது வரைக்கும் எப்படி இருந்தது சவுண்ட், எப்படி இருந்தது உங்களுக்கு? இதையெல்லாம் கட்டி மேய்க்கிறது ப்ரோ, நாங்கள்லாம் ஒன்றா லைட் மியூசிக்கில் வாட்சிட்ருக்கோம் பாலசுப்ரமணியத்துக்கு. அப்போருந்தே இவர் எனக்கு தெரியும். நான் வெங்கடேஷ்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ அவருடைய அண்ணா சேகர், அவர் சதா, அவர் வீட்டில் எப்போவும் யார் போனாலும் டேபிளில் வந்து சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கும். எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டால் கூட என்னுடைய லைஃப்பில் நான் மறந்ததில்லை. அந்த மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது, இல்லைன்னா வேறு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியாது. சதாங்கிறது யார், அவர் யாருன்னு தெரியுமா? சுதர்சன் மாஸ்டர், அவருடைய பையன். பின்னகுடி வைத்தியநாதன் சாருடைய சார், எனக்கு தனியாக அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனார், என் பையனை உங்ககிட்ட விட்டுருக்கேன் சரியாக பார்த்துக்கேன்னு. ஆனால் நான் அவரை பார்க்கவே இல்லாத அவர் வளர்ந்துட்டு வந்துட்டார். நல்லா நல்லா இங்கே ரிதம் செக்ஷன்லேருந்து எல்லாரும் பிரசாத் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன்லேருந்து வாசிக்கிறார். வஞ்சிக்கோட்டை வாலிபன் தலையை பார்த்தீங்களா, கிளார் அடிக்கிறது. எல்லாரும் நீங்கள் பட்ட ஒரு, நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை மாற்றி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னா வேற எப்போ நன்றி சொல்ல முடியாது. காட் பிளஸ் யூ. ராகங்கள் கோடி கோடி, அதுவும் ஒரு அனுபவத்தை கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. லெட்ஸ் சிங் இட் ஆஃப் வித் இளமை. இதோ இதோ பெண்கள் எல்லோருக்கும் மீது கண்கள், இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ.
மன்னபன் ராத்திரியில் சந்திரன் ரசிகைகளின் இந்திரன் நானாடுமாட்டம் பாருங்கள் நிகரேது கூறுங்கள் நான் பாடும் பாட்டை கேளுங்கள் கைத்தாளம் போடுங்கள் ஊர் போற்றவே இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் கிழமை இதோ இதோ இனிமை இதோ இதோ கம்பெடுத்து ஆடுவே கத்தி சண்டை போடுவே குத்து பதில் சூரன்னா குஸ்திகளில் வீரன்னா